ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ கரன்சி வாலெட். இப்போ நம்ம யூஸ் பண்ண நெட் பேங்கில் யூசர் நேம் பாஸ்வேர்டு இதை வச்சு தான் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஏடிஎம்களில் ஏடிஎம் கார்டு பின் நம்பர் பாஸ்வேர்டு இதை வச்சு தான் நம்ம ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஆனால் கிரிப்டோ கரன்சி வாலெட்டில் யூஸ் பண்ணுறது பப்ளிக் கீ, இன்னொன்று ப்ரைவேட் கீ. இது ரெண்டையும் தான் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. பப்ளிக் கீ வந்து அட்ரஸ் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இமெயிலில் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இது ரெண்டுமே இருக்கும். இப்போ இமெயில் ஐடி அப்படிங்கிறது உங்களோட பப்ளிக் கீ, உங்களோட பாஸ்வேர்டு இருக்குல்ல அதுதான் ப்ரைவேட் கீ. இப்போ உங்களுக்கு யாராவது ரெண்டு பிட்காயின் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு உங்களோட அட்ரஸ் அதாவது பப்ளிக் கீ அவங்களுக்கு கொடுக்கணும். உங்கள் வாலெட்டில் உள்ள பப்ளிக் கீ அதாவது அட்ரஸில் தான் அந்த கிரிப்டோ கரன்சி போய் சேவ் ஆகிருக்கும். ஆனால் அந்த அட்ரஸில் உள்ள கிரிப்டோ கரன்சியை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் கீயை யூஸ் பண்ணணும். அதனால தான் ப்ரைவேட் கீ வந்து ரொம்ப ரொம்ப செக்யூராக வச்சுக்கணும். இப்போ உங்கள் பேங்கில் உள்ள பணம் திருட்டு போச்சுன்னா போயிட்டு பேங்கில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அது திருப்பி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் வாலெட் உள்ள கிரிப்டோ கரன்சி போச்சுன்னா யார்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதனால் உங்கள் ப்ரைவேட் கீ வந்து ரொம்ப செக்யூராக வச்சுக்கோங்க. இந்த ப்ரைவேட் கீ வேறு யார் கைக்கும் போச்சுன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க உங்கள் அக்கௌண்ட்டோட கிரிப்டோ கரன்சியை வந்து அவங்க அக்கௌண்ட்டு கொண்டு போயிட்டாங்கன்னா உங்களால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் கிரிப்டோ கரன்சி உங்கள் கையை விட்டு சுத்தமாக போயிடும். இந்த கிரிப்டோ கரன்சி டைப்பில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வாலெட் டைப் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வாலெட் இருக்குது, ரெண்டாவது பேப்பர் வாலெட், மூணாவது வந்து மொபைல் வாலெட், நாலாவது டெஸ்க்டாப் வாலெட், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வெப் வாலெட். இதில் ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஹார்ட்வேர் வாலெட் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா சின்ன ஓஎல்இடி டிஸ்பிளே இருக்குல்ல அதுமாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா உங்களோட கான்ஃபிகரேஷன் செட் பண்ணுறதா கொடுத்துருப்பாங்க. இந்த ஹார்ட்வேர் வாலெட்டில் உங்களோட ப்ரைவேட் கீ வந்து வேறு எங்கேயுமே போகாது, அந்த வாலெட்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுக்கும் பாஸ்வேர்டு செட் பண்ணணும், அதுதான் உங்களோட ப்ரைவேட் கீ. இப்போ உள்ள ஹார்ட்வேர் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 22 கிரிப்டோ கரன்சி வரைந்தான் நீங்கள் இதை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக டோக்கனும் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் அதிகமாக உங்களால் கிரிப்டோ கரன்சியை அதில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது என்னென்னா பேப்பர் வாலெட். நீங்கள் ஒரு வாலெட்டை க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைவேட் கீ பப்ளிக் கீ இது ரெண்டுமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, சிஸ்டத்தில் உள்ளதை எரேஸ் பண்ணிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கியூஆர் கோட் அதுவும் ஜென்ரேட் ஆகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் இது ரெண்டுமே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இப்போ நீங்கள் யாருக்கும் கிரிப்டோ கரன்சியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போயிட்டு ப்ரைவேட் கீயை நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணணும். அப்போ உங்களை சிஸ்டத்தை வேறு ஏதாவது ஹேக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ரைவேட் கீயை உங்களுக்கு ஈஸியாக போயிடும். அதனால் அதை வச்சு உங்கள் ஃபண்ட் வந்து ஈஸியாக அதை வச்சு உங்கள் கிரிப்டோ கரன்சியை அவங்க ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் மெட்டாமாஸ்க்கை யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணுங்கள். பேப்பர் வாலெட் பார்த்தீங்கன்னா எல்லா கிரிப்டோ கரன்சிக்கும் கிடையாது, சில கிரிப்டோ கரன்சி மட்டும்தான் இருக்குது. ஃப்யூச்சரில் இது அதிகமாக வருமா அப்படின்னு தெரியல. ஆனால் ஃப்யூச்சரில் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கியூஆர் கோடு வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம மூணாவது பார்க்க போகிறது என்னென்னா டெஸ்க்டாப் வாலெட். இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டத்தை ரொம்ப செக்யூராக வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு ப்ரைவேட் கீ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிஸ்டத்துலாம் ஸ்டோர் ஆகும். இதில் உங்களோட ப்ரைவேட் கீ பப்ளிக் கீ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து அடிக்கடி இன்டர்நெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சிஸ்டத்தை மானிட் பண்ணிகிட்டே இருக்கணும். 90% ஆஃப் கிரிப்டோ கரன்சிக்கு டெஸ்க்டாப் வாலெட் இருக்குது. இப்போ நம்ம நாலாவது என்ன பார்க்க போனால் மொபைல் வாலெட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இதில் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு. இதை ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் என்ன மொபைல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால. இப்போ ஃப்யூச்சரில் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால ஃப்யூச்சரில் நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கோட இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் என்ன மெயின் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபோன் காணாமல் போச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இதை ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டாவது உங்களோட ப்ரைவேட் கீயை வச்சு அவங்க வந்து அவங்க அக்கௌண்ட் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா திருப்பி உங்களால் அதை ரெக்கவர் பண்ணவே முடியாது, வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம அஞ்சாவது என்ன பார்க்க வெப் வாலெட். இது என்னென்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஜிப்பே, யூனோ காயின் இது மாதிரி உள்ள எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற கிரிப்டோ கரன்சி தான் வெப் வாலெட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் உங்களுக்கு ப்ரைவேட் கீ கிடைக்காது. அது யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோலில் தான் இருக்கும், அதாவது எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்காங்களா அவங்கள்ட்ட தான் இருக்கும். அதனால் இப்போ உங்கள் காயின் அவங்க எடுத்துகிட்டா கூட உங்களால் அவங்கள்ட்ட கிளைம் பண்ண முடியாது.